இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல எஸ் ஆர் பிரபு தயாரிப்புல கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் வெளிவந்த கைதி படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில இந்த படம் தற்போது கதை திருட்டு சர்ச்சையை சந்திச்சிருக்கு. அது என்ன சர்ச்சை அப்படின்னா, கைதி படத்தினுடைய கதை ராஜீவ் அப்படிங்கிற ஒரு நிஜ கைதியோட கதை அப்படின்னும், இந்த கதைக்காக அவர் தயாரிப்பு நிறுவனத்திட்ட இருந்து அட்வான்ஸ் தொகையை பெற்றதாகவும், ஆனா அவருக்கு தெரியாமலேயே படம் எடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பா ராஜீவ் கேரள நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததாகவும், இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கைதி படத்தினுடைய 2ஆம் பாகம் மற்றும் ரீமேக்குகளுக்கு தடை விதித்ததாகவும் சில ஊடக நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில கைதி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ட்விட்டர்ல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் கதை திரைக்கதை இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளிவந்த கைதி திரைப்படத்தினுடைய ரீமேக் மற்றும் 2ஆம் பாகம் தயாரிக்க கேரள நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதா செய்தி ஊடகங்கள் வாயிலாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது சம்பந்தமா ஊடகங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டுட்டு வராங்க. எங்களுக்கு அவ்வழக்கின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் தெரியாத காரணத்தால அது பற்றிய விவரங்களை தற்போது எங்களால சொல்ல முடியாது. அதே சமயம் கைதி சம்பந்தப்பட்ட ஊடக செய்திகள்ல எங்கள் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நாங்கள் உறுதியா மறுக்கவோ சட்டப்படி இதை நிரூபிக்கவோ முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். மேலும் சில செய்தி நிறுவனங்கள் வழக்கின் விசாரணை முடிவு தெரியாமலேயே இத்திரைப்படம் சார்ந்த எவரையும் களங்கப்படுத்தி செய்தி வெளியிடாமல் ஊடக தர்மம் காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. இந்த சர்ச்சை தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு.